திராவிட கட்சிகளை வீழ்த்த ஒரு புரட்சி மகான் வந்து உள்ளார்கள் அண்ணாமலை அவர்கள் தான். முக்கியமா ஊழல் ஒழிக்கணும், அதுக்காக தான் மெயினா அவங்க வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். மகளிரை மதிக்கிற ஒரு கட்சி, மரியாதை கொடுக்கிற கட்சி, எந்த கட்சியிலும் எதிர்பார்க்காத ஒரு அங்கீகாரம் இந்த கட்சி கொடுக்கறாங்க. திருமாவளவனோட அநீதிகளையும் அவங்க வந்து எப்படி வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத நாங்க வந்து வெளிச்சம் போட்டு காட்ட போறோம். கடந்த முறை வெற்றி பெற்ற எம்பி அவர்கள் தொகுதி பக்கமே வரலங்கிறது அனைத்து மக்களுடைய ஒரு பிரதான கோரிக்கை, பெரிய பிரச்சனையா இருக்கு. திருமாவளவன் அவர்கள் அந்த தொகுதிக்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களையும் செய்யவில்லை. தொடர்ந்து நான் அது எனது சொந்த தொகுதி என்று சொல்கின்றார். இந்த தொகுதியிலே அவரை மக்கள் பார்த்து கூட இருக்க மாட்டார்கள். மகளிரோட பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தவங்க, ADMK ல மேயரா இருந்து ஒரு பெரிய வழக்குல வந்து தீர்மானத்தை தைரியமா பகிரங்கமா வெளியிட்டாங்க. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஒரே பிரதமர் அவர்தான். ஏனா எதிர்க்க ஆட்சியும் கிடையாது, அதிகாரம் கிடையாது, ஆட்களும் கிடையாது இந்தியாவில். கடந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சிலர் ஜாதிய உண்மைத்தை தூண்டி தன்னுடைய சுயலாபத்திற்காக மட்டுமே கட்சியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பானையை உடைக்க வந்த வீரப்பெண் அக்காவிற்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்றோம். சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓட் பேங்க் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு பல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இருந்தாலும் எங்களுடைய கூட்டணி முழுமையா வெற்றி பெறுங்கிறது ஒரு நம்பிக்கை என்னன்னா, எங்களுடைய கொள்கை கோட்பாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி ஒற்றுமையா இருக்கு. மது ஒழிப்புங்கிறது எங்களுடைய பிரதாய கொள்கை. 100% பாஜக கோட்டையாக மாறப்போகின்றது. பிசிஆர் கோட்டை என்பதே தவறான ஒரு விஷயம். தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு பாதிப்பிற்கும் குரல் கொடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனுசரணையாக ஒரு சீட்டுக்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். தனது மக்களுக்காக எந்தவித உரிமையும் செய்யவில்லை. இப்ப பாக்குறோம், காலேஜ் படிக்கிறோம், ஸ்கூல் படிக்கிறவன்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகாம சாராய கடைக்கு போயிட்டு இருக்கான். இந்த நிலைமை ஏற்படுது. வணக்கம், நான் பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்டார்ட் அப் பிரிவோட மாநில செயலாளர். என்னோட பெயர் வந்து உமா ஹைமவதி. இப்போ கார்த்திகேயன் அக்கா வந்து இப்போ பாஜகலையே வந்து 3 பேர் தான் வந்து பெண் வேட்பாளர்களாக நிற்கிறாங்க. அதில் அந்த 3 பேரில் வயது குறைந்த பெண்மணி அப்படிங்கிறது இவங்க தான். இவங்க ஆல்ரெடி எங்களோட மகளிரோட பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தவங்க. ADMK ல மேயராக இருந்து ஒரு பெரிய வழக்கில் வந்து தீர்மானத்தை தைரியமாக பகிரங்கமாக வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அது தவறு அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனே மன்னிப்பு கேட்ட வீர பெண் அவங்க. அவங்களுக்கு ஓட்டு சேகரிக்க நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம், வாழ்நாள் பாக்கியமாக கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் அக்காக்காக நாங்கள் வந்து டோர் டு டோர் பிரச்சாரம் பண்ண போகிறோம். திருமாவளவனோட அநீதிகளையும் அவங்க வந்து எப்படி வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து வெளிச்சம் போட்டு காட்ட போகிறோம். மகளிருக்காக ஒரு தனி டீம் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணி அந்த டீமை வச்சு நாங்கள் வந்து வேலை செஞ்சு அக்காக்காக மிகப்பெரிய ஓட்டு சதவீதத்தை நாங்கள் வந்து சேகரித்து கொடுப்போங்கிறத இங்கே தெரிவிச்சுக்கிறேன். பானையை உடைக்க வந்த வீரப்பெண் அக்காவிற்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். நன்றி, வணக்கம். ஜி தான் வரணும், மோடிஜி தான் வரணும். அதுக்கு ஏன் காரணம்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விறகடுப்பில் எல்லா மகளிர் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டைமுக்கு அவங்களுக்கு லஞ்சோ டிஃபனோ ரெடி பண்ண முடியல. அவங்க வந்து சிலிண்டர், ஃப்ரீ சிலிண்டர் கொடுத்தனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு காரணம். ரெண்டாவது, நிலம் இல்லாதவங்களுக்கு, வீடு வசதி இல்லாதவங்களுக்கு, சுத்தமாக மனம் இல்லாதவங்களுக்கு 3 சென்ட் ஃப்ரீயாக மனம் கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் படிப்பு செலவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறையா விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நஷ்டீடு தொகையாக 6000 பணம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மகளிர் உறுப்பினராக சேர்ந்தவங்களுக்கு 1 லட்ச ரூபா லோன் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் ஜி வந்து திருப்பியும் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். முக்கியமாக ஊழல் ஒழிக்கணும், அதுக்காக தான் மெயினாக அவங்க வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மகளிரை மதிக்கிற ஒரு கட்சி, மரியாதை கொடுக்கிற கட்சி, எந்த கட்சியிலையும் எதிர்பார்க்காத ஒரு அங்கீகாரம் இந்த கட்சி கொடுக்குறாங்க. அதில் மக்களுக்காக நிறைய திட்டங்களை வந்து மோடி கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதில் ஒவ்வொரு திட்டமும் விஸ்வகர்மா திட்டம்னு 1 லட்ச ரூபா திட்டம் ஒன்று இருக்குது. அந்த திட்டத்தை வந்து ஏழை மக்களுக்காக, பாரம்பரிய மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. மோடியோட நல்ல திட்டங்களை வெளியில் கொண்டுட்டு வரணும், மக்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்புமனு தாக்கல் மாபெரும் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கு வகிக்கும் அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் முதற்கண் வணக்கம். இந்த தொகுதி வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த தொகுதி. தேசிய கட்சியில் எங்கள் மருத்துவர் ஐயா, சின்னையா, பாட்டாள் மக்கள் கட்சி இணைந்து இப்போ ஒரு சிறப்பான வெற்றி வேட்பாளரை தேர்வு செஞ்சு பாஜக கூட்டணியில் ஒரு வெற்றி வீரமங்கையை தேர்வு செய்து எங்களுக்கு அளித்துள்ளார். கண்டிப்பாக இந்த வெற்றியை நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் என்று இந்த நிமிடத்தில் வாக்குறுதி கொடுக்குறோம். இந்த சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஓட் பேங்க் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இருந்தாலும் எங்களுடைய கூட்டணி முழுமையாக வெற்றி பெறுங்கிறது ஒரு நம்பிக்கை என்னென்னா, எங்களுடைய கொள்கை கோட்பாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி ஒற்றுமையாக இருக்குது. என்ன காரணம்னா, மது ஒழிப்புங்கிறது எங்களுடைய பிரதாய கொள்கை. அந்த கொள்கையை தேசிய லெவலில் அவங்களும் வச்சுருக்காங்க. அவங்க ஆண்ட பல மாநிலங்களில் மதுங்கிற ஒழிப்பை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. அது இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய கொள்கை கோட்பாடாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த தொகுதி கடந்த முறை வெற்றி பெற்ற எம்பி அவர்கள்
தொகுதி பக்கமே வரலங்கிறது அனைத்து மக்களுடைய ஒரு பிரதான கோரிக்கை. பெரிய பிரச்சனையாக இருக்குது. சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் தொகுதி பக்கமே வேட்பாளர் ஜெயிச்சதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படிங்கிறது மனதளவில் அனைவரும் ஒரு காயப்படுத்துகிற விஷயம். அப்போ அந்த வேட்பாளர் வரவில்லைன்னா வேட்பாளருக்கு அளிக்கப்பட்ட தொகுதி மேம்பாட்டு திட்டங்கள் என்னென்ன, தொகுதி மேம்பாட்டு நிதி என்னாச்சு, எல்லாருமே அது ஒரு குமுறல்கள் கேட்கக்குள்ள எந்த விதமான ஒரு சிறப்பு திட்டங்களும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு இதுவரைக்கும் கொண்டு செல்லவில்லை. மத்தியில் மீண்டும் மோடி என்கின்ற முழக்கத்தோடு 400+ முழக்கத்தோடு மீண்டும் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் எங்கள் தொகுதிக்கு இந்த வெற்றி வேட்பாளரை சிறப்பாக வெற்றி பெற செய்து மென்மேலும் எங்கள் தொகுதியுடைய மேம்பாட்டு திட்டங்களை சிறப்புற செய்து எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக நாங்கள் இணைத்து பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று கூறியிருக்கிறேன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக களமிறங்கியுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் திருமதி கார்த்தியாயினி அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம். ஏனென்றால் கடந்த 2 முறை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே பதவி வகித்து கொண்டிருக்கின்ற திருமாவளவன் அவர்கள் அந்த தொகுதிக்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களையும் செய்யவில்லை. தொடர்ந்து நான் அது எனது சொந்த தொகுதி என்று சொல்கின்றார். இந்த தொகுதியிலே அவரை மக்கள் பார்த்து கூட இருக்க மாட்டார்கள். தேர்தல் அப்போ அங்கே வருவார், மற்ற நேரத்தில் எங்கே இருப்பார்னே தெரியல. நீங்கள் 50 வருஷமாக திராவிட கட்சிகளோட மாயையை ஒழிக்கிறதுக்காக தான் மருத்துவர் ஐயா அவர்கள் நரேந்திர மோடிஜி அவர்களோட மாபெரும் மெகா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றாங்க. இந்த தேர்தலில் ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா எதிர்த்து நிற்கிற எந்த கட்சிக்குமே பிரதமர் வேட்பாளர் என்ற ஒருத்தர் கிடையாது. இந்தியாவிலேயே நிற்கிற ஒரே மெகா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. நரேந்திர மோடிஜி அவர்களின் தலைமையிலான இந்த மெகா கூட்டணியை மக்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் இந்த நாட்டு தேச நலன் காக்க முடியும். அதனால் வேறு எந்த வேட்பாளரும் அதிமுகவுக்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது, திமுக இந்தியா கூட்டணின்ற சொல்கிறவங்களுக்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. ஏன்னா அவங்க இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு எந்தவித ஒற்றுமையும் கிடையாது. ஒருத்தவங்களும் ஒரு மாறுபட்ட கருத்து வேறுபாடோட பயணிக்கிற ஒரே கூட்டணி இந்தியா கூட்டணி. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. நம்ம இந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்தால்தான் இந்த சிதம்பரம் தொகுதியிலே நிறைய வளர்ச்சி திட்டங்களை பார்க்க முடியும். மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்களுக்கு ஒரு தொண்டர்களும் பாமகவின் சின்னமென நினைத்து பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து கூட்டணி தர்மத்தோடு வேறு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம். நன்றி. மேற்கு மாவட்டம் சார்பாக இங்கே இருக்கக்கூடிய மாநிலம் மற்றும் மாவட்டம் நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் சார்பாக தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் 400+ இடங்களில் வெற்றி பெற்று 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் மத்தியில் ஆட்சி அமைவார். அது மட்டுமல்லாமல் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஒரே பிரதமர் அவர்தான். ஏன்னா எதிர்க்க ஆட்சியும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது, ஆட்களும் கிடையாது இந்தியாவில். அதேபோல் தமிழகத்தில் திராவிட கட்சிகளை வீழ்த்த ஒரு புரட்சி மகான் வந்துள்ளார்கள் அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை தலைமையில் 2026ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஹரியானா ஏறுவார். அவர்கள் தலைமையில் கூட்டணியில் தமிழகத்தில் ஆட்சி நடக்கும். குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்றத்துக்கு உட்பட்டு தேர்தலில் நமது வெற்றி வேட்பாளர் சக்தி என்று பிரதமர் மோடியால் அடையாளப்படுத்தப்பட்டு சிவனின் சக்தியாக அனுப்பப்பட்டுள்ள கார்த்தியாயினி அவர்கள் கண்டிப்பாக வெற்றி வாகசியோட எவ்வாறெனில் இங்கே நிரந்தரமாக ஒருவர் நான் தான் வேட்பாளர் என்று இந்த மைய பகுதியில் திரிந்து கொண்டிருக்கிறார், சுற்றி கொண்டிருக்கிறார். அவர் பட்டியலின மக்களுக்காக எந்த ஒரு திட்டங்களோ எந்த ஒரு அடையாளமோ அவர்கள் கொடுக்கவில்லை. பெயரளவில் மட்டுமே பட்டியலின அடையாளத்தை வைத்து கொண்டு பட்டியலின மக்களுக்காகவோ அடிப்படை வசதிகள், கல்வி, பொருளாதாரம், அவர்களுக்கென்று எந்த ஒரு சலுகைகளையும் கொடுக்காமல் தான் ஒரு சமுதாயம் சார்ந்தவர் என்ற ஒரே ஒரு இயக்கத்துக்காக மட்டுமே இன்று அவர்களை கொத்தடிமைகளாக வழிநடத்தி அவருடைய வாழ்க்கை தரம் வீணாக ஆக்கி கொண்டிருக்கிறார். எனவே அவர் இந்த முறை தோற்க வேண்டும். அவர் பட்டியலின சார்ந்த மக்களே அவருக்கு எதிராக இன்று இருக்கிறார். அவருடைய ஆட்சி முறையும் சரி, அவருடைய நடவடிக்கைகளை கண்டு எனவே வெற்றி வாய்ப்பு பிஜேபிக்காகவும் அண்ணாமலைக்காகவும் நரேந்திர மோடிக்காகவும் பிரகாசமாக உள்ளது. எனவே சக்தி மறுபடியுமாக வருவுள்ள கார்த்தியாயினி மேடம் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அதற்காக கடலூர் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் பணியும் அதன் கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய அளவில் இங்கே வேலை செய்ய தயாரி கொண்டிருக்கிறோம். வெற்றி வாய்ப்பு அவர் பிரமாசம் சொல்கிறது. வெற்றி பெற்று அவர் மத்திய மந்திரி ஆவார். சிதம்பரத்திற்கும் சிதம்பரம் உட்பட்ட மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் நலத்திட்டங்களும் தமிழகத்திலே மிகப்பெரிய நலத்திட்டங்கள் இங்கே கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதில் நிச்சயமாக நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். அவர் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. கடலூர் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மகா கூட்டணி என்று பிரதமரால் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கடுமையாக பாடுபட்டு திருமதி கார்த்தியாயினி மேடத்தை கண்டிப்பாக பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்தில் அவரோட குரல் ஒலிக்கக்கூடிய அளவுக்கு, ஓங்கி ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அவரை அனுப்ப நாங்கள் தயாராக உள்ளோம். இந்த பாராளுமன்றத்திலே கடந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சிலர் ஜாதிய வன்மத்தை தூண்டி தன்னுடைய சுயலாபத்திற்காக மட்டுமே
கட்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியானது சமத்துவ நோக்கோடு அனைத்து சாதியினர் அனைத்து மதத்தினரையும் ஒரே சம நோக்கோடு வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அது அடுத்த மூன்றாவது முறை மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற ஒரே நோக்கோடு மினிமம் குறைந்தபட்சம் 400 சீட்டுகளுக்கு மேலே ஜெயித்து வெற்றி பெற்று பால இந்த முறையும் மிக சிறப்பான ஆட்சியை தரதுக்கு மோடி அவர்கள் தயாராக உள்ளார்கள். 100% பாஜக கோட்டையாக மாறப்போகின்றது. பிசிஆர் கோட்டை என்பதே தவறான ஒரு விஷயம், அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாயை உடைத்தெறிய போகிறோம். 2026ல் இன்னும் இதை விட அதிகமாக இருக்கும். எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோட தலைமையில் அவர் முதலமைச்சராக மிக அருமையாக ஒரு ஆட்சியை கொடுக்க தயாராக கொண்டிருக்கிறோம். வாய்ப்பு நல்ல சிறப்பான முறையில் இருக்கும். கண்டிப்பாக வந்து வேட்பாளர் வந்து நல்ல பலமான வேட்பாளர். அதுமாரி வந்து மக்கள் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டு அவர் எதுவுமே செய்யலை மக்களுக்காக. இங்கே வந்து இப்போ வந்து இப்போ பாமக வந்து அன்புமணி அண்ணா அவர்கள் தலைமையில் பாஜக கூட்டணி வந்து நல்ல வலுவான முறையில் இருக்குது. கண்டிப்பாக வெற்றி அடையும், கண்டிப்பாக வந்து சிறப்பாக வெற்றி அடையுங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து பாமக வந்து எப்பயுமே வந்து ஐயா வந்து மருத்துவர் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு போராளி, மதுவுக்கு எதிரான ஒரு போராளி. அவர் வந்து இப்போ இந்த மது ஒழிக்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனால் நாங்கள் வந்து மதுக்கு யார் வந்து யார் எதிராக இருக்காங்களோ அவங்க கூட கண்டிப்பாக நாங்கள் செயல்படுவோம். இந்த மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கான வழி, இளைஞர்கள்லாம் பல பேர் வந்து சாராயம் குடிச்சிட்டு எல்லாம் வந்து கெட்ட வழிக்கு போயிட்டுருக்காங்க. அதை நம்ம திருத்தணும். இப்போ பார்க்குறோம், காலேஜ் படிக்கிறோம், ஸ்கூல் படிக்கிறவங்களாம் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் சாராய கடைக்கு போயிட்டுருக்கான். இந்த நிலைமை ஏற்படுது. இது வந்து மக்களை வந்து நம்ம வந்து நல்ல வழியில் கொண்டா அது மருத்துவர் ஐயாவோட தலைமையில் தான் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, வேடதங்கள் பறவைங்கிறாரு. அதெல்லாம் ஒரு பறவையும் கிடையாது. நாங்கள் வந்து சரணாலயம், எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். ஐயா இன்றைக்கி சொல்லியிருக்காரு, சின்னையா வந்து இன்றைக்கி மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து நாங்கள் சரணாலயம், யார் எல்லா மக்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பாக தான் இருப்போம். யார் எந்த மக்கள் எங்களை நம்பி வந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். கடலூர் மேற்கு மாவட்டம் ஆன்மீக அணி மாவட்ட தலைவர் எஸ் தண்டபாணி பேசுகிறேன். இப்பொழுது இன்று கடலூர் மேற்கு மாவட்டத்தின் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி அவர்களை இன்று வேட்புமனு தாக்கல் செய்யும் நாளுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இன்று உள்ள கூட்டமானது அவர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் ஒலிக்கும் வரை எங்களுடைய பணியானது தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு எதிராக நிற்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள். அவர்கள் வந்து தனது சமுதாயத்திற்காக எல்லாம் போராடுவதாகவும் அவர்களுக்காகவே வாழ்வதாகவும் சொல்லிக்கொண்டு வேங்கை வயலிலிருந்து இன்று வரை எந்த ஒரு பாதிப்பிற்கும் குரல் கொடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனுசரணையாக தனது பதவியை கவர்ந்து கொள்ளவும் ஒரு சீட்டுக்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். தனது மக்களுக்காக எந்தவித உரிமையும் செய்யவில்லை. அவருக்கு எதிராக இந்த கார்த்தியாயினி மேடத்தை நாங்கள் ஜெயிக்க வைத்து இந்த சமுதாயத்தின் குரலாக அவங்களை செயற்படுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அது மட்டுமல்லாமல் மது மற்றும் போதைப் பொருட்களை இந்த ஆட்சியினது முற்றிலும் ஒழிப்பதற்காக எங்களது பாரதிய ஜனதா கட்சியும் அதன் தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் முழுமையாக செயல்பட்டு வருகிறோம். எங்கள் 2026 எங்களது ஆட்சி அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கிறது. அதற்கு இதுதான் முழுமையாக முன்னோடியாக இருக்கிற இந்த தேர்தல். லஞ்ச லாவண்யமற்ற, கஞ்சா போதை போன்ற போதைப் பொருட்களற்ற, மது இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் வெற்றியும் பெறுவோம். பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் முன்னேற்றம் இவற்றிற்காகவும் போராடி கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கான எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவிற்கு நடுகிரவில் கூட ஒரு பெண்ணானவள் வீதியில் நடந்து வருவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி என்பதையும் இதன் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது எழுச்சி 2026 வரை தொடர்ந்து நீடிக்கும் என்பதையும், இன்னும் 30 ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் இந்தியாவை ஆளும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.